நல்லவர்களே, புனித தமியான் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்தார். புனித தாமஸ் மோர் 8 ஹென்றி மன்னனின் பணியாளனாய் இறப்பதை விட கடவுளுக்கு உகந்த பிள்ளையாய் இறக்க நான் துணிகிறேன் என சொல்லி வாழ்ந்ததையும், புனித மேக்சிமிலியன் கோல்பே இருந்த முகாமில் இன்னொருவர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை கொடுக்க முன் வந்ததும், புனித அன்னை தெரசா தனது வாழ்க்கையில ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அவர்களிடத்துல ஆண்டவர் இயேசுவை காண்கின்றேன் என்று செய்த சேவையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, திருவையிலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா புனிதர்களும் சரி, நம்மோடு வாழக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் இன்று நம் பார்வையில் படாமல் இருக்கலாம், அவர்களும் இறை வார்த்தையின்படி நாளும் பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதேதான் புதுக்காலம் 27 வாரம் சனிக்கிழமை வாசிக்கப்படக்கூடிய லூக்கா நற்செய்தி பிரிவு 11 இறைவசனங்கள் 27-28 வரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் ஒருவர் சொல்லுகிறார், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பெயர் பெற்றவர் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பெயர் பெற்றோர் என்று சொல்லுகிறார். என் தாய் என்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்ததால் மட்டும் பெயர் பெற்றவள் அல்ல, இறை வார்த்தையின்படி வாழ்ந்ததால் அவள் இன்னும் பெயர் பெற்றவளாயிருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். மனிதர்களாய் நமது வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இரண்டு கண்கள் போல. தன்னம்பிக்கை உள்ள ஒரு சிலருக்கு இறை நம்பிக்கை இல்லை, இறை நம்பிக்கை உள்ள சிலருக்கு தன்னம்பிக்கை இல்லை. ஒரு சிலரிடத்தில் இரண்டுமே இருப்பதில்லை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சக்தி உண்டு. எல்லா சக்தியும் படைத்த மனிதர் யாரும் இல்லை. நம் சக்திக்குட்பட்ட காரியங்களை நம்மால் தன்னம்பிக்கையுடன் எளிதாக செய்துவிட முடியும். ஆனால் நமது சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இறை நம்பிக்கையால் மட்டுமே செய்து முடிக்க முடியும். முதிர்ந்த வயதில் அபிரகாமும் சாராளும் குழந்தை பேறு பெற்று ஒரு மாபெரும் சந்ததிக்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு இனத்திற்கு தலைவன் தலைவி ஆகின்றார்களே, திக்குவாயனும் மந்தனாவும் கொண்ட மோயிசன் எகிப்தில் பாரவோனின் பிடியில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்தார. சாதாரண ஆட்டு இடையனான் தாவீது கோலியாத் என்னும் அரக்கனை வெற்றி கொண்டார. யூதித் என்ற எளிய பெண் நெபுகத்நேசரின் படைத்தலைவரின் படையெடுப்பில் இருந்து யூத மக்களை காத்து வந்தாள். அசுத்த உதடுகள் கொண்ட எசாயா இறைவாக்கினர் இறை வார்த்தைகளை வல்லமையுடன் போதித்தார. இப்படியெல்லாம் இறை நம்பிக்கையால் வல்லமை மிக்க மாபெரும் செயல்கள் ஆற்றிய எண்ணற்ற மனிதர்கள் அன்றும் இன்றும் நம்மத்தியிலும் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் கடவுள் இவர்களுக்கு தந்த வார்த்தையை கேட்டு நம்பினார்கள், அதை கடைபிடித்தார்கள், பெரு பெற்றவர்களானார்கள். அந்த வரிசையில்தான் நம் தாய் அன்னை மரியாளும் தன்னால் இறை மீட்பு திட்டத்துக்கு உதவ முடியும் என நம்பினாள். அதே போன்று கடவுளுடைய அருட்கரம் என்றும் தன்னுடன் இருக்கும் என்றும் நம்பினார். எனவேதான் அவரால் இறை திட்டத்துக்கு முழுமையாய் அடிபணிய முடிந்தது. ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த பேறு பெற்றோர் நிலையையும் அன்னை மரியாளால் அடைய முடிந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்னார், என் வார்த்தையை கேட்டு கடைபிடிப்போர் எல்லாரும் பாறை மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் என்று சொன்னார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் என்றும் சொன்னார். இன்று இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றும் சொல்லுகிறார். ஒரு நிமிடம் ஜபிப்போம். அன்பு ஆண்டவர், தொடக்க கால திருவையில் உம்மீது நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஒன்றாய் இருந்தார்களே, ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்களே, இன்று எங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய பிளவுகளும் பிரிவினைகளுக்கும் காரணம் உமது வார்த்தையை இன்னும் நம்பாமலும் வாசிக்கக்கூடிய உமது வார்த்தையை வாழ முடியாமலும் இருக்கிறோமே. உமது வார்த்தையை வாசிக்கக்கூடிய நாங்கள் அதன்படி வாழ எங்களுக்கு தேவையான ஆசிரியரை தந்து நீர் சொல்லக்கூடிய அந்த பேறு பெற்றோர் நிலையை அடையச் செய்தலும். ஆமேன்.